மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் அபார்ஷன் பற்றி பேசணும், ஏன் அபார்ட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதெல்லாம் பற்றி பேசணும். இந்த பகுதியில் ஒரு பிரசவத்துக்கு போகிறத பற்றி பேச ஆரம்பித்தாவே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வரும். ஐயோ, நான் எப்படி என்னோடய குழந்தைய வந்து டெலிவரி பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்து 38 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வாரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை எப்போ வேணால் வலி வரலான்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோ பயமாக, யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே வந்து பயம்தான் காமிக்கிறாங்க, ரொம்ப வலிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மறு ஜென்மம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லேபர் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம காலங்காலமாக அதை வந்து நம்ம உலகத்தில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ லேபருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடி நிறைய ஹார்மோன்ஸை ரெடி பண்ணுது, நிறைய ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடோசின் அப்படின்னா, இதை நீங்கள் ரீசர்ச் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது புக்ஸ்லாம் ரீட் பண்ணியிருப்பீங்க, சம்டைம்ஸ் ஏதாவது பிளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆக்சிடோசின் வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட ஃபேவரட்டான மூவி பார்க்குறீங்க, ரொமான்டிக் மூவி பார்க்குறீங்க, ஃபேவரட்டான ஃபுட்டை சாப்பிட்றீங்க, இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா மடியில் படுக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்குறீங்க, இந்த மாதிரி டைமில் மட்டும் ரிலீஸ் ஆகிற ஒரு சூப்பர் ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் உங்கள் பாடியில் லேபர் அப்போ, அதாவது 38 வாரத்தில் இருக்கீங்கன்னா, அப்பப்போ வந்து வலி வந்து வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஹார்மோன் ப்ராஸ்டோகிளாண்டின். ஸோ ப்ராஸ்டோகிளாண்டினும் ஆக்சிடோசின் ரெண்டு ஹார்மோனும் சேர்ந்து தான் லேபர் வந்து இனிஷியேட் பண்ணும். ஒரு மதர் அவங்க வீட்டில் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஸோ ஈஸியாக டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து சூடு வலி அப்படின்னு சொல்லுவாங்க, சூடு வலி வந்ததுமே வந்து இமீடியட்டாக பேக்லாம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே போய் டாக்டர் சொல்லுவாங்க, கன்ட்ராக்ஷனே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக உங்களுக்கு வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போகணும். ரெகுலராக அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எவ்ரி ஒன் ஹவர், ஒரு ஒன் ஹவர், ஒன் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துகிட்டே இருக்குது, ஒரு மணி நேரத்தில் 4 தடவை வருது, அதாவது 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் வந்து ரெகுலராக வரும்போது தான் வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து காலையில் ஒரு டைம் வரும், இல்லை மதியானம் ஒரு டைம் வரும், ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வேளை வரும், ரெகுலராகவே இருக்காது, ஒன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்காது, இன்டர்வல்ஸ் வந்து மாறி மாறி வரும். இதெல்லாம் வந்து சூடு வலி, இல்லை ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு, ப்ரீ லேபர் பெயின், அது மாதிரி நிறைய டேர்ம்ஸில் வந்து சொல்வோம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். ட்ரூ பெயின் அப்படின்னு சொன்னிங்கன்னா, லேபர் பெயின் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் சொன்னது ஆல்ரெடி, கரெக்டான டைம் இன்டர்வெல்ல, 1 ஹவர்னால் எவ்ரி 1 ஹவர், 2 ஹவர்ஸ்னால் 2 ஹவர்ஸ், 15 மினிட்ஸ். ஸோ ஸ்லோவாக வந்து 1 ஹவர் இருந்தது 1/2 ஹவர், 1/2 ஹவர் இருந்தது 15 மினிட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 10 மினிட்ஸ் ஒன்ஸ், 5 மினிட்ஸ் ஒன்ஸ், 2 மினிட்ஸ் ஒன்ஸ், 1 மினிட் 1, அந்த மாதிரி வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா, ஒரு 1/2 ஹவர் ஒன்ஸ் வரும்போது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறது நல்லது. ஸோ லேபருக்கு பின்னாடி என்ன ஹார்மோன் இருக்குது, ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொன்னீங்களே அப்படின்னா, ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆக்சிடோசின் ப்ராஸ்டோகிளாண்டின் கூட ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் முக்கியமாக ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ரொம்ப அடிபட்டிருக்கு, வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நார்கோட்டிக் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுப்பாங்க. அதை கொடுத்தோடனே ஒரு செடேஷன், தூக்கம் வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து தூங்கிடுவாங்க, மேக்ஸிமம் 90% பேர் வந்து தூங்கிடுவாங்க. ஸோ நார்கோட்டிக் ட்ரக்கில் இருக்கிற அந்த எஃபெக்டிவான ஒரு ஹார்மோன் நீங்கள் வந்து லேபருக்கு போகும்போது கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும்போது இருக்கிற வலியை உங்களுக்கு அது தாங்கிறதுக்கான பலனை வந்து அந்த ஹார்மோன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்போது ஏன் எல்லோரும் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்ஸாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் கூட வந்து பாசிட்டிவான விதத்தில் லேபரை சொன்னதே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதை வந்து நம்ம பாடி அலோ பண்ணால் தான் அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த வலியை பார்த்ததும், இந்த ரூம் பார்த்ததும், இல்லை டாக்டர்ஸை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிப்போம். ஸோ பயப்பட ஆரம்பிக்கும் போது உங்களோட நேச்சுரல் பெயின் கில்லரான அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதை விட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆகிறது பார்க்க முடியுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி எல்லாமே வந்து ரொம்ப ரிஜிட்டாக வச்சுக்க ஆரம்பிப்போம், ரொம்ப டைட்டாக வச்சுப்போம். ஸோ ரொம்ப டைட்டாக வைக்க நம்ம பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ரிலாக்ஸ்டாக இருக்காது. ரிலாக்ஸ்டாக இருக்காததுனால டைலேஷன் ப்ராசஸ்,
அதாவது உங்களோட யூட்ரஸ் வந்து வாய் திறக்கிறது வந்து லேட் ஆகும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக வலிக்கிற மாதிரி தெரியும். எப்படா இது முடியுங்கிற மாதிரியான ஒரு சினாரியோக்கு ஒரு ஒரு லேபர் ரூமில் இருக்கிற மதரும் வந்து போவாங்க. ஸோ அது இவ்வளோ இருக்கிறதுனால இந்த லேபருங்கிற ஒரு விஷயம் இன்னுமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் பயமாக இருக்குது. இந்த மூணு சூப்பர் ஹீரோஸும் வந்து நம்ம பாடியில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு தேவையான நிறைய டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து இதை லேர்ன் பண்ணிக்கும் போது ப்ரீதிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இல்லை லேபருக்கு எப்படி நான் என்னெல்லாம் பண்ணணும் இந்த லேபர் ரூமில், குறிப்பாக பார்ட்னர் நம்ம ஹஸ்பண்ட் வந்து லேபர் ரூமில் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும், இதெல்லாமே தெரிஞ்சிக்கும் போது ஈஸியாக நம்ம வந்து அந்த லேபர் ரூமில் எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஒரு பேபியை டெலிவர் பண்ண முடியும். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.